மீண்டும் முதல்வராகிறாரா ஓபிஎஸ்? அதிமுகவில் கடந்த சில தினங்களாக அரங்கேறி வர்ற காட்சிகள் அந்த கட்சிக்குள்ளே எந்த நேரமும் வெடிக்க காத்திருக்கும் உட்கட்சி பூசல தான் பகிரங்கப்படுத்திக்கிட்டு வருது அப்படிங்கிற பேச்சு அரசியல் வட்டாரத்தில் கிளம்பியிருக்கு. முதலமைச்சர் எடப்பாடியாரும் துணை முதல்வர் பன்னீர்செல்வமும் பொது வெளியில் ஃபோட்டோவுக்கு சிரித்தபடி போஸ் கொடுத்தாலும் இவங்களுக்கிடையேயான பகைமை இன்னமும் நீர் பூத்த நெருப்பாக தான் இருக்குதான். தனது மகனும் தேனி தொகுதி எம்பியுமான ரவீந்திரநாத்தை மத்திய அமைச்சராக்கிவிட வேண்டும்னு பன்னீர்செல்வம் எடுக்காத காவடிகள் இல்லை. ஆனாலும் அந்த முயற்சி இன்னமும் கை கூடல. இதன் பின்னணியில் எடப்பாடி தரப்பினர் இருப்பதா பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் பகிரங்கமாக குற்றம் சொல்கிறாங்க. இரண்டாவது முறையாக மத்தியில் அமைச்சரவை அமைக்கும் போது டெல்லியிலிருந்து அதிமுக சார்பாக ஒரு ஆள் பெயரை சொல்லும்படி கேட்டாங்க. நியாயப்படி கட்சி சார்பில் இங்கு ஜெயித்த ஒரே ஆளான ரவீந்திரநாத் பெயரை மட்டும்தான் கொடுத்துருக்கணும். ஆனால் எடப்பாடி தரப்பு வைத்தியலிங்கம் உள்ளிட்ட ராஜ்யசபா எம்பிக்கள் பெயரை வேணும்னே கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டாங்க அப்படின்னு பன்னீர்செல்வத்தினுடைய தரப்பினர் கொந்தளிக்கிறாங்க. இது தவிர கட்சியிலையும் ஆட்சியிலையும் எடப்பாடியார் செலுத்தி வரும் உச்சபட்ச அதிகாரம் பன்னீரையும் அவரது ஆட்களையும் கடுப்பில் அழுத்தியிருக்கான். இந்த நிலையில தான் எதிரிக்கு எதிரி நண்பன்கிற அடிப்படையில் எடப்பாடியாருக்கு குடைச்சல் தரும் நோக்கத்தில் சசிகலா மேலே பாச பார்வையை வீசியிருக்கிறாரு பன்னீர்செல்வம். அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான நமது அம்மாவில் சத்தியத்தின் கோட்டைக்குள் சாத்தான்களை விடமாட்டோம் என்ற தலைப்பில் கவிதை வெளியாச்சு. எடப்பாடியாரின் உத்தரவின் பேரிலே இந்த கவிதை வெளியானதாக சொல்கிறாங்க. இதை அறிந்து கொண்ட பன்னீர்செல்வம் சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் சேர்ப்பது பற்றி தலைமை கழகம் முடிவு செய்யும்னு கொஞ்சம் இறங்கி வந்து பேட்டி கொடுத்தாரு. இது எடப்பாடியாருக்கு எரிச்சலை ஏற்படுத்திச்சு. போதாத குறைக்கு நாங்குநேரியில் பேட்டி அளித்த அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சின்னம்மா மீண்டும் கட்சிக்கு வர வேண்டுங்கிறது தான் எனது விருப்பம் அப்படின்னு தன்னுடைய பங்குக்கும் கொளுத்தி போட்டிருக்கிறாரு. என்ன தான் நடக்குது அதிமுகவில்? முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்திலிருந்தே பன்னீரை ஆதரித்து வர்ற தென் மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த முன்னாள் எம்பி என்ன விஷயம் சொன்னாருன்னா, ஆரம்பத்தில் பவியம் காட்டிய எடப்பாடியார் இப்போ கட்சிக்குள்ள ஒரு சர்வாதிகாரியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஆதரவாக கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த 6 அமைச்சர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. சசிகலா கட்சிக்குள்ளே வருவது பற்றி ஓபிஎஸ் பேச ஆரம்பித்ததும் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட பல அமைச்சர்களும் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மொத்த அமைச்சர்களில் எடப்பாடிக்கு நெருக்கமான தங்கமணி உள்ளிட்ட கொங்கு அமைச்சர்களை தவிர மற்ற அனைவரும் சசிகலாவின் வரவை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. இது தொடர்பாக எங்கள் தரப்பில் நாங்கள் ரகசியமாக சில நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வர்றோம்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சசிகலா முன்கூட்டியே விடுதலையாவாருங்கிற செய்திகள் கசிந்து வந்துச்சு. இந்த நிலையில் அவரை மையப்படுத்தி அதிமுகவில் அரங்கேறி வரும் தொடர் காட்சிகளில் கூடிய சீக்கிரத்தில் கிளைமேக்ஸை எதிர்பார்க்கலாம். அதிமுகவில் கடந்த சில தினங்களாக அரங்கேறி வர்ற காட்சிகள் அந்த கட்சிக்குள்ளே எந்த நேரமும் வெடிக்க காத்திருக்கும் உட்கட்சி பூசல தான் பகிரங்கப்படுத்திக்கிட்டு வருது அப்படிங்கிற பேச்சு அரசியல் வட்டாரத்தில் கிளம்பியிருக்கு. முதலமைச்சர் எடப்பாடியாரும் துணை முதல்வர் பன்னீர்செல்வமும் பொது வெளியில் ஃபோட்டோவுக்கு சிரித்தபடி போஸ் கொடுத்தாலும் இவங்களுக்கிடையேயான பகைமை இன்னமும் நீர் பூத்த நெருப்பாக தான் இருக்குதான். தனது மகனும் தேனி தொகுதி எம்பியுமான ரவீந்திரநாத்தை மத்திய அமைச்சராக்கிவிட வேண்டும்னு பன்னீர்செல்வம் எடுக்காத காவடிகள் இல்லை. ஆனாலும் அந்த முயற்சி இன்னமும் கை கூடல. இதன் பின்னணியில் எடப்பாடி தரப்பினர் இருப்பதா பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் பகிரங்கமாக குற்றம் சொல்கிறாங்க. இரண்டாவது முறையாக மத்தியில் அமைச்சரவை அமைக்கும் போது டெல்லியிலிருந்து அதிமுக சார்பாக ஒரு ஆள் பெயரை சொல்லும்படி கேட்டாங்க. நியாயப்படி கட்சி சார்பில் இங்கு ஜெயித்த ஒரே ஆளான ரவீந்திரநாத் பெயரை மட்டும்தான் கொடுத்துருக்கணும். ஆனால் எடப்பாடி தரப்பு வைத்தியலிங்கம் உள்ளிட்ட ராஜ்யசபா எம்பிக்கள் பெயரை வேணும்னே கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டாங்க அப்படின்னு பன்னீர்செல்வத்தினுடைய தரப்பினர் கொந்தளிக்கிறாங்க. இது தவிர கட்சியிலையும் ஆட்சியிலையும் எடப்பாடியார் செலுத்தி வரும் உச்சபட்ச அதிகாரம் பன்னீரையும் அவரது ஆட்களையும் கடுப்பில் அழுத்தியிருக்கான். இந்த நிலையில தான் எதிரிக்கு எதிரி நண்பன்கிற அடிப்படையில் எடப்பாடியாருக்கு குடைச்சல் தரும் நோக்கத்தில் சசிகலா மேலே பாச பார்வையை வீசியிருக்கிறாரு பன்னீர்செல்வம். அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான நமது அம்மாவில் சத்தியத்தின் கோட்டைக்குள் சாத்தான்களை விடமாட்டோம் என்ற தலைப்பில் கவிதை வெளியாச்சு. எடப்பாடியாரின் உத்தரவின் பேரிலே இந்த கவிதை வெளியானதாக சொல்கிறாங்க. இதை அறிந்து கொண்ட பன்னீர்செல்வம் சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் சேர்ப்பது பற்றி தலைமை கழகம் முடிவு செய்யும்னு கொஞ்சம் இறங்கி வந்து பேட்டி கொடுத்தாரு. இது எடப்பாடியாருக்கு எரிச்சலை ஏற்படுத்திச்சு. போதாத குறைக்கு நாங்குநேரியில் பேட்டி அளித்த அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சின்னம்மா மீண்டும் கட்சிக்கு வர வேண்டுங்கிறது தான் எனது விருப்பம் அப்படின்னு தன்னுடைய பங்குக்கும் கொளுத்தி போட்டிருக்கிறாரு. என்ன தான் நடக்குது அதிமுகவில்? முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்திலிருந்தே பன்னீரை ஆதரித்து வர்ற தென் மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த முன்னாள் எம்பி என்ன விஷயம் சொன்னாருன்னா, ஆரம்பத்தில் பவியம் காட்டிய எடப்பாடியார் இப்போ கட்சிக்குள்ளே ஒரு சர்வாதிகாரியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு.
அவருக்கு ஆதரவாக கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த 6 அமைச்சர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. சசிகலா கட்சிக்குள்ளே வருவது பற்றி ஓபிஎஸ் பேச ஆரம்பித்ததும் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட பல அமைச்சர்களும் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மொத்த அமைச்சர்களில் எடப்பாடிக்கு நெருக்கமான தங்கமணி உள்ளிட்ட கொங்கு அமைச்சர்களை தவிர மற்ற அனைவரும் சசிகலாவின் வரவை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. இது தொடர்பாக எங்கள் தரப்பில் நாங்கள் ரகசியமாக சில நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வர்றோம்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சசிகலா முன்கூட்டியே விடுதலையாவாருங்கிற செய்திகள் கசிந்து வந்துச்சு. இந்த நிலையில் அவரை மையப்படுத்தி அதிமுகவில் அரங்கேறி வரும் தொடர் காட்சிகளில் கூடிய சீக்கிரத்தில் கிளைமேக்ஸை எதிர்பார்க்கலாம்.